வெல்கம் டு நியூ சமைச்சர் அண்ட் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இமேஜையோ ஒரு டாக்குமெண்ட்டையோ எப்படி நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே ரைட் சைடில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ வந்து எப்படி அதை ஒரு இமேஜை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். ப்ளே ஸ்டோருக்கு போய் டாக் ஸ்கேனர் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டாக் ஸ்கேனர் தேர்ட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால இதில் ஓப்பன் இருக்குது, இல்லாட்டி இன்ஸ்டால்னு இருக்கும். இன்ஸ்டாலை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே உங்கள் டெஸ்ட் பேப்பர்ஸ், இப்போ வந்து மோஸ்ட் நீங்கள் எதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுமோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து உங்கள் கேலரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது உங்கள் கேலரியில் இருக்கும். இப்போ நம்ம கேலரியிலேருந்து எப்படி அதை பிடிஎஃபாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற டாக் ஸ்கேனர் அப்படிங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். டாக் ஸ்கேனர் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண அப்புறம் அதில் எப்படின்னா, ஒரு நிமிஷம் இருக்குண்ணா, அது ஏற்கனவே என்னென்னா பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறேன். இதில் வந்து கீழே ஒரு கேமரா மாதிரி ஒரு சிம்பிளும் ஒரு கேலரி சிம்பிளும் இருக்குது, அதில் வந்து கேலரி சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் இருக்கிற எல்லா இதையும் காமிக்கும். அதில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து வரிசையாக கிளிக் பண்ணணும். இப்போ இது நம்பர் ஒன் அப்படின்னா, இது நம்பர் ஒன் அப், இது ஃபுல்லாக பார்த்துட்டு இது நம்பர் ஒன், அப்புறம் இது நம்பர் டூ, இது நம்பர் த்ரீ, இது நம்பர் ஃபோர் அப்படின்னு நீங்கள் வரிசையாக நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு, இப்போ மன்னன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் எக்ஸாமினேஷனாக 40 பேஜ் உங்களுக்கு பிடிஎஃபாக மாற்றணும். 40 பேஜையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து உங்கள் கேலரியில் வச்சுக்கோங்க. 40 பேஜையும் வரிசையாக நீங்கள் இதை மாதிரி 1, 2, 3, 4 அப்படின்னு 40 வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி கீழே டன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்தோடனே இதில் மேனுவலி, ஆட்டோ அப்படின்னு இருக்கும். இல்லை ஆட்டோவோ வேணாலும் நீங்கள் ஆட்டோ வச்சுக்கலாம், மேனுவலினாலும் மேனுவலியே வச்சுக்கலாம். அதில் ஆட்டோ அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ராப் பண்ணுறது சிலது தப்பாக இருந்ததுன்னா உங்களால் மாற்ற முடியாது, அதனால் மேனுவலி கொடுத்துட்றேன். கண்டினியூ மேனுவலி கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதில் க்ராப் பண்ணுமோ அதை கரெக்டாக வச்சுட்டு க்ராப் கரெக்டான்னு பார்த்துட்டு கீழே இருக்கிற ஆரோ மார்க்கை வந்து கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு 1 out of 4 கீழே பாருங்கள் டாக்குமெண்ட் எடிட்டர் ஒரு க்வெஷ்சன் மார்க் 1 out of 4ன்னு இருக்கா, 1 out of 4 வந்து பிடிஎஃபாக மாறிட்டு. நெக்ஸ்ட் அடுத்தது கொடுக்குறேன், அது வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு அடுத்த இமேஜை காமிக்கும். நீங்கள் அது இமேஜ் கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் அதை கரெக்டாக க்ராப் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ஆரோ மார்க்கை கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இப்போ 2 out of 4 உங்களுக்கு பிடிஎஃபாக மாறிட்டு. அடுத்தது அடுத்த இமேஜ் போனால் அதே ஆரோவாக கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்களா சில இது வந்து இப்படி இருக்கும், நீங்கள் வந்து அதை கரெக்டாக வச்சு க்ராப் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த இதை கொடுத்து ஆரோ மார்க் கொடுத்தீங்கன்னா அந்த தேர்ட் இதுவும் பிடிஎஃபாக மாறிடும். அதே மாதிரி ஃபோர்த்து இதுவும் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃபோர்த்தையும் கரெக்டாக க்ராப் பண்ணிட்டு அதுவும் பிடிஎஃபாக மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதே அந்த டிக் மார்க்கை கொடுத்துருங்க. அந்த நாலுமே உங்களுக்கு இப்போ வரிசையாக அரேஞ்ச்டாக இருக்குது. அதே மாதிரி பிடிஎஃபாகவும் நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் ஓப்பன் பிடிஎஃப் அப்படிங்கிறது இருக்கா, இந்த தேர்ட் ஒன் பேக் எடிட் ஓப்பன் பிடிஎஃப், அந்த ஓப்பன் பிடிஎஃபை கிளிக் பண்ணிவிட்டு இதில் க்ரியேட் பிடிஎஃப் ஃபார் என்டையர் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட் பிடிஎஃப் ஃபார் என்டையர் டாக்குமெண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட அந்த 4 பேஜஸ் நான் இப்போ உங்களுக்கு காணிச்சல அந்த 4ஐயும் அது வந்து ஒரே சிங்கிள் டாக்குமெண்ட்டாக மாற்றிடும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு மாற்றும். மாற்றதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணால் கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம், சைஸை மாற்றினா மாற்றிக்கலாம். இதில் வந்து இப்படி இந்த இதில் வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் கீழே மூணாவது சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா இதில் சேவஸ் இமேஜான்னு கேட்கும், இமேஜ் கொடுக்காதீங்க, சேவஸ் பிடிஎஃப் கொடுத்துருங்க. சேவஸ் பிடிஎஃப் கொடுத்துட்டு அதில் செலக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் என்ன நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேக்ஸ் அப்படி உங்கள் சப்ஜெக்ட் நேம் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ மேக்ஸ்ன்னு கொடுத்துட்டு நான் இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா அது வந்து இதாகி சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அப்புறம் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது எங்கே சேவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரீசெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃபைலுக்கு நேம் மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்கள் மேக்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா எனக்கு நான் க்ரியேட் பண்ண பிடிஎஃப் வந்துடும். பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது பார்த்தீங்களா, 1, 2, 3, 4 இந்த மாதிரி இருக்குது.
இந்த மாதிரி தான் ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக நிறைய இமேஜஸை சிங்கிள் பிடிஎஃபாக மாற்றலாம். அவ்வளோந்தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்கு ஷேர் பண்ணேன்னா, நிறைய பேர் வந்து எப்படி அதை சிங்கிள் பிடிஎஃபாக மாற்றணும்னு கேட்டிருந்தீங்க, அதனால தான் ஷேர் பண்ணேன். நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது அந்த ஃபர்ஸ்ட் 2 பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் 2 பேஜஸையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 பேஜஸையும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டெஸ்ட் பேப்பர்ஸை உங்கள் ஆர்டினரி கேமராவில் ஃபோட்டோ எடுத்து கேலரியில் போட்டு வச்சுட்டு, அப்புறம் கேலரியிலேருந்து நான் சொன்ன மெத்தட் வச்சு நீங்கள் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு சிம்பிள் மெத்தடாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.